தமிழ் உறவுகளை, இந்த முறை நடக்கிற இந்த ஜூவனோல இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து எங்களை தமிழாக்கம் சார்பில் கலந்து கொண்டுற தொகை வந்து குறைஞ்சு இன்றைக்கு இவ்வளோத்தில் தான் இருக்குது. இவ்வளோ 1000 தமிழர்கள் உலகம் பூரா எத்தனையோ மொழி தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் எங்கே எங்களோட தமிழில் கனவு அங்கீகரிக்கணுமோ அங்கே கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் பற்றாக்குறையாக இருக்குது. தயவு செய்து இந்த நிலைமையை உணர்ந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இந்த வேலையை எல்லாருமே சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி தாழ்மையா உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வருத்தமான வீடியோல உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடைகிறேன். அதாவது நேற்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் கதைச்சவரால் இந்த வீடியோ எனக்கு அனுப்பி வச்சார். அதாவது ஒரு சிறந்த தெளிவை தந்த அவருக்கு முதல்ல சல்யூட். ஏனென்றால் அவர் உலகத்துக்கு அதில் ஊறி போயிருக்கிறார், எப்படி பாடுபடுறாருன்றது எனக்கு அதில் புரியக்கூடிய இருந்துச்சு. ஏனென்றால் இப்போ நான் நினச்சிக்கொண்டிருக்கேன், எங்களுக்கு ஐநா சபை எங்களுக்கு ஒரு தமிழகமோ இல்லாட்டி ஒரு தமிழருக்கு ஒரு தீர்வோ தருமென்று. அதே மாதிரி தான் நீங்களும் நம்பிக்கொண்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை செய்கிறது அங்கே யார் என்று பார்த்தா, அதாவது இப்போ அதை வந்து பார்க்கறது கூட ஆக்கள் இல்லைன்றது வருத்தப்பட்டேன். அந்த ஐநா சபையில் வந்து அந்த அமர்வில் வந்து பார்க்கறதுக்கு, அதாவது போன முறை நடந்ததில் நாங்கள் 3 பேர் தான் ஏதோ நின்ற மாதிரி. இனி அடுத்த செப்டம்பர் நடக்க போதும், அதில் எத்தனை பேர் இன்னும் வருவோம்னு தெரியாது. அதாவது பெரிய அளவில் ஆக்கள் அங்கே வாரையில் என்றும் மனவருத்தமாக சொன்னார். அது எங்கே இந்த தமிழில் தமிழர்கள், அதுவும் ஐரோப்பா ஃபுல்லாக பரவி வாழும் இந்த 1,000,000 தமிழர்கள் எங்கே? அதாவது எங்களுக்காக உயிர் நீத்த அந்த இளைஞர்கள், எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் நாங்கள் பக்கண்டு மறந்துட்டோம் ஒரு 15 வருடத்துக்குள்ள. ஆம், இதில் இன்னும் ஒரு விடயத்தை அவர் தான் சொன்னார், அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தெளிவாக உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். அதாவது நாங்கள் ஓரிரும் இப்போ சூழலுக்காரராக மாறிட்டோம், நாங்கள் ஃபுல்லாக சூழலுக்காரராக மாறிட்டோம். எனக்கு இலங்கையில் பிஸ்னஸ் வேணும், அப்போ நான் இலங்கையை எதிர்க்கக்கூடாது, ஒத்துக்கொள்கிறேன். அது எதிர்த்து அங்கே போய் வந்து உங்களை விட மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வேறு வேலை இருக்குது, இனி நான் ஐநா சபைக்கு முன்னால் போயிருந்து கொடி பிடிக்க இல்லாது, அதையும் ஒத்துக்கொள்கிறேன். அது நியாயமான ஒரு விடயம். ஆனால் எல்லா வகையிலும் நாங்கள் பார்த்தாலும் இந்த யுத்தம் என்று இல்லாட்டி நாங்கள் வெளிநாட்டுக்கும் வந்திருக்க மாட்டோம், இலங்கை அரசாங்கமும் எங்களை எதிர்த்திருக்காது, வடிவா எங்களை அடிமையாக வச்சு எங்கள் வாழ்ந்திருக்கு. ஆனால் இப்போ யுத்தம் என்று வந்தவிடத்தால் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து பணக்காரராக இருக்கிறோம், அதை விட அங்கே இலங்கை அரசாங்கம் எங்களை வெறுக்கக்கூடியா இருக்குது. ஆனால் உலகத்துக்கே தமிழர் ஆறுன்றதையும் காட்டிவிட்டோம். அப்படி ஒரு நிலையில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட போராளிகளும் எங்கள்கிட்ட தலைவர்களும் தான் இதுக்கு காரணம். அது இனி எங்களுக்கு தமிழ் ஈழத்தை பற்றி பேர்ந்து பார்ப்போம். ஐநாட்டை நாங்கள் ஒரு தீர்வை கேட்போம். எங்க இப்படி இறக்கப்பட்டவர்கள், இப்படி 1,500,000 இறக்கப்பட்டவர்கள் எங்கே, அல்லாட்டி ஏன் இறக்கப்பட்டார்கள், எப்படி இறக்கப்பட்ட, அதுக்கு ஒரு தீர்வை கேட்போம்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே மக்கள் தொகை ஐநாவில் இல்லை என்று குறிப்பிட்டேன். ஆம், அது உண்மைதான், இல்லை என்று இல்லை, போக போக சனம் குறையும். ஏன்னா இதே ஒரு முடிவு கிடைக்காட்டி அது போர் அடிக்கும். ஆனால் அதுக்கும் ஒரு விளையாட்டை சொன்னேன், சிம்பிளாக உங்களுக்கு விளங்க முடியாது சொன்னேன். அது நீங்கள் யூகேயோ இல்லை ஏமனோ எங்கேயாவது வந்தோன்னா முதலாவது உங்கள்கிட்ட வேலை என்ன, விசா எடுத்து நெசினிட்டி எடுத்துடணும், செட்டில் ஆகிடணும் என்று. அப்போ உங்களுக்கு விசா கிடைக்க மட்டும் நீங்கள் போய் அந்த கோச் கதவை தட்டுவீங்க, லோயரை வச்சு அந்த அரச கோச்சை தட்டி கொண்டே இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு விசா கிடைக்குதோ அண்டு விட லோயரும் இல்லை, அந்த கோச் பக்கமும் நீங்கள் போகிறதில்லை. அது ஓகே, உங்களுக்கு விசா கிடைச்சிட்டுது. அதே மாதிரி தான் இது, அதாவது உங்களுக்கு நாடு கிடைக்க வேணுமெண்டா, உங்களுக்கு அந்த நாட்டின் தீர்வு கிடைக்க வேணுமெண்டா, ஐநா சபை தட்டி கொண்டே இருக்க வேணும் தொடர்ந்து. இப்போ பலஸ்தீனாவை பார்த்தோம்னா தட்டி கொண்டே இருந்தோட இப்போ ஏதோ ஒன்று திறக்க போது போல் கிடக்குது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாளைக்கு திறக்கன்னு நாங்கள் தட்டி கொண்டே இருக்கணும்ன்றதை ஆணித்தனமாக சொன்னேன். அதாவது நாடு கடந்த அரசாங்கமும் சரி, அல்ல நான் தமிழரும் சரி, எல்லாத்தையும் சொன்னேன். ஒருவரும் கூட அங்கே வந்து பேசக்கூடிய நிலையில் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு அமைப்பும் வந்து இப்போ அங்கே வந்து பேசக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்று தங்களுக்கும் தெரியலை. இப்போ அப்படியே எல்லாரும் விட்டுட்டோம். ஆனால் எல்லாரும் கனவு கண்ணு இருக்கோம், எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வு ஐநா பெற்று திரும்ப. ஐநாக்கு உண்மை சொல்ல போனால் வேறு வேலை இல்லையே. ஏனெண்டா ஐநா எங்கிட்ட அங்கிட்ட பிரச்சனை மட்டுமா பார்க்குது, ஐநாக்கு உலகம் பூராயே பிரச்சனை. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகுதான் இந்த கொசுறு பிரச்சனையை கண்டிப்பாக துவங்கும். அப்போ நாங்கள் அந்த கொசுறு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக காட்டுறது நாங்கள் மக்களாகிய நாங்கள். ஸோ இதில் நானும் சேர்ந்து தான் குற்றவாளி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சிம்பிளாக சொல்லலாம்னு நான் யோசித்தேன். எப்படின்னு பார்த்தோமே இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா மாவீரர் தினம் செய்யும் இந்த குழுக்கள், இப்போ யூகே பொறுத்தவரையில் பார்த்தோம்னா 2 இடத்த மாவீரர் தினம், ஜெர்மனியில், டென்மார்க்கில், நோர்வே, ஹோலண்ட், சுவிஸ் எல்லா இடமும் மாவீரர் செஞ்சு.
இந்த ஒவ்வொரு அமர்வுக்கும் ஏன் ஒவ்வொரு நாடும் அந்த மாவீரர் சின்னம் செய்கிற ஆக்கள் பொறுப்பேற்று வானிலையோ வசூலியோ கிள்ளிக்கொண்டே சனங்களை அங்கு சேர்க்கக்கூடாது என்றது எனது ஒரு சிறிய ஆலோசனை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் யூகே பொறுத்தவரை டண்டு இடத்த நடக்குது, யூகே டண்டு தினம் அதை பொறுப்பேற்கணும். இந்த மாவீரர் தின குழுக்களுக்குள்ளே ஒரு இந்த வகையான ஒற்றுமை கூட இல்லாட்டி பேந்தேன் தமிழர் என்று வாழ்ந்து அது ஏன் பேந்து, அந்த கதைக்கு என்ன நியாயம் இருக்கு? ஸோ நீங்கள் பிரிஞ்சு இயங்கினாலும் ஆனால் இந்த வகையிலாவது ஒற்றுமையாக இயங்கினீங்கன்ற மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.